ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை செய்கிறதுக்கு மாவு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் உளுந்து போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உளுந்து நல்லா செவந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உளுந்து ரொம்ப செவந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு இருக்கப்பயே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம ஒரு கப் புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா செவந்து பொரியிற அளவுக்கு இதை வறுக்கணும். நம்ம இப்போ இந்த வறுத்த பொரி அரிசி சேர்த்து தட்டை செஞ்சிங்கன்னா தட்டை நல்லா வாசனையாகவும் கரகரப்பாகவும் இருக்கும். இது மாதிரி பொரிய ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு இதுதான் ரேஷியோ. ஒரு கப் வறுத்த உளுந்து, ஒரு கப் வறுத்த புழுங்கல் அரிசிக்கு 4 கப் பச்சரிசி. 4 கப் பச்சரிசி இது மாதிரி தலையை தட்டி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன ரேஷியோவில் நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு நம்ம ஈஸியாக இதில் தட்டை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அளவுக்கு செய்கிறதா இருந்தால் வீட்டிலேயே மிக்சியில் நல்லா அரைச்சி சளிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு 2 கப் போட்டுக்கோங்க. இதில் நல்லா ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் எள்ளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ பூன் நிறைய வெண்ணையும் போட்டுக்கலாம். அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா தட்டுற அளவுக்கு இருக்க மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சிருக்க உருண்டையை இதில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஒரே திக்னஸில் இருக்க மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபோர்க்கால் லைட்டாக இதை குத்திக்கோங்க. இது மாதிரி குத்தி விடுறதுனால தட்டை பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்கும். நம்ம ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி பூரி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தட்டை பண்ணிடலாம். ஒரு கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டையை அதில் வச்சுக்கலாம். மேலே ஒரு கவரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தட்டை ஒரே திக்னஸில் கிடைக்கும். ஒரு ஃபோக்கில் இது மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. இது மாதிரி 4-5 தட்டையை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தட்டையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் பேனில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு திரித்து போட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம செஞ்சு வச்சுருக்க தட்டையை இதில் போட்டுக்கலாம். ஒரே டைமில் 3-4 போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா செவந்து பபிள்ஸ் குறைஞ்சு சத்தம் அடங்கினதும் நம்ம இதை எடுத்துடலாம்.
இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்ல வாசனையான கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன ரேஷியோவில் தட்டை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.